ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. அதை வந்து ஹோட்டல்லையோ இல்லை கடைகள்லையோ வாங்கி தராமல் வீட்லேயோ ஒரு சுத்தமான முறையில் ரொம்பவும் அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அப்படி இல்லைனா பன்னீர் மஞ்சூரியனாக வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜாஸ்மின் ரைஸ்ன்னு இருக்கும், அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் தலை தட்டி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 225 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அரிசியை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவின அரிசி குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானையில் வேக வச்சுட்டு வடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பானையில் தண்ணி காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து நல்லா தலை தலை தலைன்னு இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் 15-20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அரிசியை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டேன். இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக இதை வந்து கிளறி கொடுங்க, அரிசி வந்து உடஞ்சிடாத மாதிரி. இப்போ இதை ஒரு மிதமான தீயில் நல்லா பொல பொலன்னு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழச்சிட வேண்டாம், வேகாமையும் இருக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ரைட் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடிச்சிட்டேன். வடித்ததை அப்படியே அந்த பானையிலேயே வச்சிங்கன்னா புழுங்கி போன மாதிரி இன்னும் குழஞ்சி விடும். அதனால் அதை உடனே நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றி நல்லா பரவலாக வச்சு இதை ஆறிடணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். சப்போஸ் இதை நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே இதை வந்து வடிச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் டைட்டான டப்பாவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காலையில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து இதை ஆறினதுக்கப்புறமே செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இருப்பு சட்டியாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து ஓக்கு தான் வச்சுருக்கிறேன். இதில் எண்ணெய் வந்து நான் காலையில் காலிஃப்ளவர் சில்லி பண்ணியிருந்தேன், அதுலேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ 1/4 கப்புக்கு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 5 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து க்ரீன் ஆனியன் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் ஆனியன், அதில் இருக்கிற அந்த வெங்காயத்தை மட்டும் நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ இது வந்து லைட்டாக பொன்னிறமாக செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது கிட்டத்தட்ட 1/4 கப்பு இருக்கும். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் இது ஒரு அதிகமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கேரட், ஒரே ஒரு பெல் பெப்பர், அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துருக்குறேன். எல்லாமே வந்து 1/4 கப்பு அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ தீயை நல்லா அதிகமாக வச்சுருங்க. அதிகமாக வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப முழுக்க வெந்துடக்கூடாது, கொஞ்சம் நெருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தான் உப்பு போட்டுக்கணும். முன்னாடியே உப்பு போட்டுற வேண்டாம். உப்பு வந்து நான் 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். இதில் சாசஸும் நம்ம ஊற்ற போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கனால கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் மற்ற காய்கறிகள்லாம் நிறம் மாறலை, ரொம்பவும் வேகலை. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு தீயை
கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சு வடித்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சாதத்தை அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா தீ அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிக்கன் மசாலாவோ அப்படி இல்லைனா கரம் மசாலாவோ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்குறேன். இது போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து வினிகர், ஒயிட் வினிகர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தீயை நல்லா வந்து அதிகப்படுத்திடுங்க. இருக்கிறதுல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சாதத்தை அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்த மாதிரி கலரி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காய இதழ்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் நீங்கள் வந்து ஒரு மஞ்சூரியனோட வச்சு சர்வ் பண்ணுறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.